இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் வந்து ஓவரெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ரெண்டாவது வின்னோட இந்தியா வந்து ரெண்டாவது இடத்துக்கு பயணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த வீடியோலலாம் தெளிவாக பார்க்கலாம். அப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரெண்டு பேட்ஸ்மேன் ஸ்ரீலங்காவில் ரெண்டு பேரும் நல்லா ஆடி ஒரு டீசெண்டான ஒரு ரன்னுக்கு வந்து கொடுத்துட்டு அவுட் ஆகியிருப்பாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் ஒரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடி இன்னொரு பேட்ஸ்மேன் நல்லா ஆடாமல் போனாங்க. ஓவராலாக டீசெண்டான ஒரு 275 ஒரு டார்கெட்டை வந்து இந்தியாவுக்கு வந்து அமைச்சு கொடுத்தாங்க. அடுத்து இந்தியா வந்து 276 அடித்தா வின்னுங்கிற ஒரு டார்கெட்டோட தான் இந்தியா வந்து போவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா இந்த ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அவரோட அக்ரஷனை வந்து 5வது பாலில் ஆரம்பித்து அவரோட கடைசி பால் வரையும் அவர் 6-4 கிழித்து ரசித் கானை. இன்னொரு பக்கம் நம்ம கிஷன் அவரோட 10வது ரன் இருக்கும்போது அவர் அவுட் ஆகிருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம விராட் கோலி மாசாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா அவரோட செஞ்சுரியை போட்டிருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம ரோஹித் சர்மா 130 ரன் இருக்கும்போது அவுட் ஆகிருப்பார். இன்னொரு பக்கம் கிளம்புறங்கன நம்ம ஸ்ரேயா சையர் அவரோட அக்ரஷனை ப்ளே பண்ணி வெறும் 5 பாலுக்கு வந்து 11 ரன் அடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் நம்ம விராட் கோலியோட ஸ்ரேயா சையர் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்தியாவை வந்து கடைசியில் ஜெயிக்க பாதையில் தான் வந்து விட்டுருப்பாங்கன்னு சொல்லணும். கடைசியாக இந்தியா தான் இந்த மேட்ச் ஜெயிச்சிருச்சின்னு சொல்லலாம். அடுத்த மேட்ச்சில் சந்திக்கிறேன். டாட்டா.